அனைவருக்கும் வணக்கம். க்ரூட் ஆயிலில் 1 minute சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா December 20th. இப்போ டைம் வந்து ஒரு 12 o'clock மேலே போய்கிட்டு இருக்கு. கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு பைக்கால் ஜென்ரேட் ஆகிருக்கு. கரெக்டாக ஒரு 12 PM 1 minute பேக் ஜென்ரேட் ஆகிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக அப்பர் சைடில் மூவ்மெண்ட் கொடுத்து போய்கிட்டு இருக்கு. 6300 வந்து 315 பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் ட்ரேடிங் போகுது. இந்த சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் டெய்லி பேசிஸில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் ஜென்ரேட் ஆகும். இது மார்னிங் மார்க்கெட் ஸ்லோ மூமெண்ட்டுக்காண்டி நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஆஃப்டர்நூன் மார்க்கெட் வாட்ச் பண்ணுறோம். இப்போ டைம் வந்து ஒரு 12:40 ஆக போகுது. மார்க்கெட் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பாசிட்டிவாக இருந்தது. இப்போ சடனாக ஒரு சிங்கிள் கேண்டிலில் ஒரு பிக் டவுன்னு கூட சொல்லலாம். அதில் நமக்கு டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகிட்டு செல் கால் ஜென்ரேட் ஆகுது. ஸோ ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகுது. மார்க்கெட் ட்ரெண்ட் மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி சிக்னல் நமக்கு கொடுக்கும். பார்த்தோன்னா ஒரு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரெட் சிக்னல் ஸோ செல் ட்ரெண்ட் நமக்கு செல் அட் 6288 அந்த ஸ்ட்ரெயிட் ஒயிட் கலர் லைன் தான் என்ட்ரி பாயிண்ட் லைன். 6288 இருக்குது. டவுன் சைடில் இருக்க ரெட் கலர் லைன் தான் டார்கெட் லைன். ஃபஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு 16 பாயிண்ட், செகண்ட் டார்கெட் 32 பாயிண்ட், மேலே இருக்க லைன் ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ டெய்லி இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் சிக்னல் வரும். அதை பார்த்துட்டு உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் மட்டும்தான் போடுறது உங்கள் வேலையாக இருக்கும். ஜஸ்ட் வாட்ச் பண்ண போகிறீங்க, ஆர்டர் போட போகிறீங்க. கால் ஜென்ரேட் ஆன ஃபஸ்ட்டு ஒரு 30 minutesலே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணுச்சு. அடுத்து 130 யூரோப்பியன் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் டாரட்டை ரொம்ப ஈஸியாகவே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டு நமக்கு இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணி முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிக்னல் மாதிரி நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். சின்னதாக ஒரு காலும் கொடுக்கும். அந்த கால்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுடைய ஓன் செட் ஆஃப் டார்கெட் வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். செல் கால் ஜென்ரேட் ஆனது 2 டார்கெட்டையும் பிரேக் அவுட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2:15 2:15 அப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்ததில் இப்போ நமக்கு அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆகுது. ஸோ பை கால் ஜென்ரேட் ஆகுது. டவுன் சைடு வரையில் ரெட் கலர் நமக்கு அது ஒரு செல் காலாக வந்துச்சு. அதே அப்பர் சைடுன்னொன்னா பை கால் ஸோ க்ரீன் கலரில் வருது. பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் இது ஒரு பை கால், நம்ம இப்போ க்ரூட் ஆயிலில் பை பண்ணலான்ற மாதிரி. என்ட்ரி பாயிண்ட்டுக்கு ஒன்றும் இல்லை, அந்த ஸ்ட்ரெயிட் ஒயிட் கலர் லைன் தான். 6275 தான் என்ட்ரி பாயிண்ட். 6291 தான் ஃபஸ்ட் டாரட். செகண்ட் டாரட் 6307 இருக்குது. ரெட் கலர் லைன் ஸ்டாப் லாஸ் லைன். நமக்கு ஜென்ரேட் ஆன அந்த பை காலும் பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு 7 minutesக்குள்ளக்க ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு இன்றைக்கி 12 PM அப்புறம் ஜென்ரேட் ஆன செல் கால் பை கால் டார்கெட் ஒன்று பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி இந்த வீடியோ இப்போ பார்க்குற மாதிரி சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. கால்ஸ் வரும். அதே பார்த்துட்டு நீங்கள் உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் மட்டும் போட போகிறீங்க. சார்ட்டோட சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.